ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஹாப்பி ஹிட் சேனல். வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது டெய்லி லைஃப் டிப்ஸ் செக்ஷன். கீழ திருநீரு, சந்தனம், குங்குமம் இந்த மூணையும் நம்ம எதுக்காக நெத்தியில பூசுறோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அருவிகள் உண்மைகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்துக்கள் விளக்கத்தப்படி நம்ம நெற்றியில திருநீரு, சந்தனம், குங்குமம் பூசுற பழக்கம் இன்னும் நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் முறையை நம்ம அதை பின்பற்றிட்டு தான் வரோம். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்டை விட்டு எங்க வெளியே கிளம்பும் போதும் சரி, இல்ல வீட்டுல இருக்கும் போதும் சரி, எந்த ஒரு விசேஷங்களும் போதும் சரி, நம்ம நெத்தியில திருநீரு, சந்தன, குங்குமம் இந்த மூணையும் பூசலாட்டி கூட எதையாவது ஒன்னு பூசிட்டு தான் நம்ம எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பின்னாடி பல மருத்துவ உண்மைகளும் அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்காம். சந்தனத்தை நம்ம நெற்றி பொட்டில் வச்சு பூசுறது மூலமா நமக்கு பல நன்மைகளை கொடுக்குமாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, சந்தனத்தை நம்ம நெற்றியில ரெண்டு புருவங்களுக்கு இடையில நெற்றி பொட்டில் பூசுறோம். அப்படி பூசுறது மூலமா ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அந்த அழுத்தம் கொடுக்கறது மூலமா நம்ம மூளைக்கு போற நரம்புகள் வந்து சீராகுமாம். இதனால மூளை வந்து சோர்வடையாம இருக்குமாம். மூளை சோர்வடையாம இருக்கிறது மூலமா நமக்கு மன ஒருமைப்பாடு, சிந்தனையில் தெளிவு, எந்த செயலும் தெளிவாக புரிந்துகொள்ளும் தன்மை உருவாகுமாம். அது மட்டும் இல்லாம நம்ம நெற்றி போட்ட குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த சந்தனமாம். திருமணம் மற்றும் பல சுப காரியங்கள்ல நம்ம நெற்றியில சந்தனம் பூசுறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளும் இதுதான் கூட. திருநீரு, திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்ததாம். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு கொண்டு போய் செலுத்துற தன்மை திருநீருக்கு இருக்காம். அதனாலதான் நம்ம உடம்புல பல முக்கிய பகுதிகளில் திருநீரிட்டு கொள்ளும் பழக்கம் வழக்கத்துல இருக்காம். நம்ம உடம்புல இருக்கிற பல முக்கிய பகுதியில ஒன்று இந்த நெற்றியும் கூடவாம். இந்த நெற்றியானது அதிக வெப்பத்தை வெளியிடவும் அதிக வெப்பத்தை உள்ளிழுக்கவும் கூடிய பகுதியாம். சூரிய கதிர்கள் இருந்து வர சக்தியை சரியான முறையில உள்ளிருத்து அதை நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனா கொண்டு போய் செலுத்துற தன்மை இந்த திருநீருக்கு இருக்காம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து திருநீரை நெத்தியில பூசிக்கொள்ளும் பழக்கத்தை நடைமுறையில வச்சாங்களாம். குங்குமம், குங்குமத்தை எப்படி தயார் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு இந்த மூன்று பொருட்களை கலந்துதான் இந்த குங்குமத்தை தயார் பண்றாங்களாம். இந்த மூன்று பொருட்களும் மிக சிறந்த கிருமி நாசினி பொருட்களும் கூட. இந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை நம்ம ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல நெத்தி பொட்டில் வைக்கிறது மூலமா மன அமைதி கிடைக்குமாம். நம்ம மனிதர்கள் அதிகமாக சிந்திக்கும் போது இந்த சிந்தனை நரம்புகள் அனைத்தும் சூடேறுமாம். இந்த சிந்தனை நரம்புகள் சூடேறது மூலமா நமக்கு தலைவலி, தலைபாரம், தலை சுற்றல் ஏற்படுமாம். இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம நெற்றி போட்ட நல்ல குளிர்ச்சியான சந்தனமோ குங்குமமோ ஈடுற பழக்க வழக்கத்துல இருக்காம். இந்த சந்தனம், குங்குமம், திருநீர் இத மூணும் குளிர்ச்சியை தன்வசப்படுத்துகிற தன்மை வாய்ந்ததாம். இப்படி சந்தனம், குங்குமம், திருநீர் பூசிக்கொள்றது மூலமா நமக்கு புது தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றுமாம். அது மட்டும் இல்லாம உணர்ச்சி ஏற்ற பல நரம்புகள் தூண்டப்படுறது மூலமா நம்ம உடம்புக்கு சரி, நம்ம மனதுக்கு சரி, பல புத்துணர்ச்சியும் பல ஆற்றல்களையும் கொடுக்குமாம். நம்ம முன்னோர்கள் வந்து எதையும் காரணம் இல்லாம நம்மளை பின்பற்ற சொல்லல. ஒவ்வொருதுக்கு பின்னாடியும் பல மருத்துவ உண்மைகளும் பல அறிவியல் உண்மைகளும் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம முறையா கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்வில் என்னைக்கும் நலமுடன் வாழலாம். இதுதான் சந்தனம், திருநீரு, குங்குமம் இது மூணும் பூசுறதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உண்மைகள். இந்த வீடியோ மூலம் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். பை ஃப்ரம் ஹாப்பி. நன்றி, வணக்கம்.